ஹலோ மக்களே, வணக்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்டிகுலராக உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஸ்கின் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ண போகிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட் இருக்குது, நிறைய ரேஞ்சஸில் இருக்குது, அதெல்லாம் உங்கள் ஸ்கின்னுக்கு சூட் ஆகுமா அப்படின்றது தான் கேள்வியே. அப்படி சூட் ஆகாமல் வாங்கி நிறைய வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் ஸ்கின் டைப் என்ன, உங்கள் ஸ்கின் கன்சர்ன் என்ன, அதுக்கு நமக்கு இந்த ப்ராடக்ட்லாம் சூட் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும் முதல்ல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பார்க்கணும். அதாவது நம்ம ரேஞ்சுக்கு ஒரு மிடில் கிளாஸாக இருந்துச்சுன்னா அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டில் இருக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அது எஃபெக்டிவாகவும் இருக்கணும், அது அட் த சேம் டைம் சேஃபாகவும் இருக்கணும். அண்ட் இன்னொரு ஒரு காமனான கன்ஃபியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த சைட்ஸில் வாங்குறது. ஒவ்வொரு சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி அதை நமக்கு எஃபெக்டிவ் வர்றதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும். ஸோ அதெல்லாம் ஈஸியாக பண்ண தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். கண்டினியூவாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா உங்கள் ஸ்கின் டைப் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சில பேருக்கு சீசனல் டைம் அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும், வெதர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஆல்ரெடி நான் வந்து ஸ்கின் டைப் பற்றி ஒரு வீடியோ பார்த்துருக்கேன், சாரி பண்ணியிருக்கேன், அதை வந்து நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இதை வச்சு என்னோட ஸ்கின் டைப் பார்த்திங்கன்னா நார்மல், கொஞ்சம் டல்லாக இருக்கும், கொஞ்சம் ஆயிலி சம்மர் சீசன்னால். ஆனால் எனக்கு அக்யூரேட்டாக தெரியும் என்னோட வந்து ரொம்ப ஆயிலி கிடையாது, ரொம்ப ட்ரை கிடையாது, ஆக்டிவ் ப்ரோன் இல்லைன்னு தெரியும். இது ரெண்டையுமே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஐ மீன் உங்களுக்கு எப்படி இருக்குது எப்படி இல்லை அப்படின்றத வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அது மூலிமா உங்கள் ஸ்கின் டைப்பை நீங்கள் வந்து ஃபைன் பண்ணி வச்சுட்டு ஒரு ஷீட் அண்ட் பென் எடுத்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு ப்ராடக்ட் சூஸ் பண்ணால் ஃபைன்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கன்சர்ன். ஸ்கின் கன்சர்னுக்கும் அதே மாதிரி நான் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த வீடியோ பார்த்தா எல்லா ஸ்கின் கன்சர்னும் உங்களுக்கு இருக்க மாதிரி தான் தோணும். பட் நீங்கள் அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 to 7 அந்த மாதிரி வேணால் இருக்கிறக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே இருக்குதுன்னு சொல்லலாம். டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும், பிக்மெண்டேஷன், ஒயிட் ஹெட்ஸ் வந்து அப்பப்போ வரும். அதே மாதிரி ஸ்கின் வந்து ஒரு டெக்ஸ்டர்டாகவே இருக்கும், எப்போ பார்த்தாலும் அந்த பம்பியாகவே இருக்கும். ஸ்கின் டோனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரியாக இருக்கும், சீக்ஸில் ஒரு மாதிரி இருக்கும், நெத்தியில் ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அன்ஈவன் ஸ்கின் டோன். இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்கின் கன்சர்ன் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்து நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இதையும் சில பேருக்கு தெரியாது, அது முகத்தில் ஏதோ இருக்குது ஆனால் அது என்னன்னு தெரியாது அப்படின்ட்டு இருக்கும். அப்படி இருக்கவங்க அந்த வீடியோ பாருங்கள், அது என்னென்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு நோட் பேட் எடுத்து என்னோட ஸ்கின் கன்சர்னையும் எழுதி வச்சுட்டேன். இப்போ வந்து இதை ரெண்டையும் வச்சு என்னோட ஸ்கின்னுக்கு வந்து ஒரு கிளென்சர் ஃபைண்ட் பண்ணணும். கிளென்சருக்கும் வந்து ஆல்ரெடி ஒரு ரெக்கமெண்டேஷன் வீடியோ கொடுத்துருக்கேன், அதில் போய் எந்த ஸ்கின் டைப்புக்கு என்ன கிளென்சர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. வித் ஃபுல் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் யார் யார் யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்திருப்பேன். இதை வச்சு பார்க்கும்போது நான் வந்து என்னோடய ஸ்கின் டைப்புக்கு ஒரு 3 கிளென்சர் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா சிம்பிள் ரெஃப்ரெஷிங் ஃபேஸ் வாஷ்னு ஒன்று இருக்கும், அப்புறம் நியூட்ரிஜினா டீப் கிளீன் அப்படின்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து பயோடெர்மல் வந்து சிபிஎம் ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது 3 வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் இப்போ சம்மர் சீசன்றங்காட்டி எனக்கு கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது, ஸோ ஃபோமிங் ஃபேஸ் வாஷாக இருக்கணும், அட் சேம் டைம் என் பட்ஜெட்குள்ளே இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் 3 ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இதிலேருந்து 1 தான் நான் ஃபைனலைஸ் பண்ணுவேன். இப்போ நீங்கள் உங்களோட கிளென்சரை வந்து இதே மாதிரி சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 or 4 வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி அதிலேருந்து 1 ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்டரைசர் ஃபைன் பண்ணுறது. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். எந்த ஸ்கின் டைப்புக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்றதும் வந்து நான் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் இங்கே நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் என்ன ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ஸ்கின் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை வச்சு நான் வந்து 3 மாய்ஸ்சரைசர் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒன்று சிம்பிள்லேருந்து, இன்னொன்று அவினோலேருந்து லோஷன் டைப்பு, இன்னொன்று வந்து நியூட்ரிஜினாலேருந்து ஜெல். எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கு இல்லையா, ஐ மீன் ஆயிலியாக இருக்கனால வந்து என்ன பண்ணுறேன்னா நான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப திக் கன்சிஸ்டன்சியில் இல்லாமல் லைட் கன்சிஸ்டன்சியாக இருக்க ஒரு 3 மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணி வச்சுட்டேன். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் ஃபைன் பண்ணுறது.
அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இதை பற்றி எந்த வீடியோவுமே பண்ணலை, பிகாஸ் அது ஒரு பெரிய சாப்டர், அதை பற்றி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் பண்ணிடுறேன். பட் நான் இங்கே வந்து ஒரு 3 சன்ஸ்க்ரீன் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னன்னு சொல்லிடுறேன். ஒன்று வந்து ரீஈக்குவலில் இருந்து ஷீர் ஜிங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும், டிண்டட் சன்ஸ்க்ரீன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நியூட்ரிஜெனல் வந்து அல்ட்ரா ஷியர், நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அது. இன்னொன்று வந்து பெல்லோ ஃபோட்டோ ஸ்டேபிள் சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு, அது இது 3 சன்ஸ்க்ரீனும் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது மூணில் எனக்கு எது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ, ஈஸியாக கிடைக்குமோ, அதை வந்து மூணையும் கம்பேர் பண்ணி நான் ஃபைனலைஸ் பண்ணி இது மூணில் ஒன்று தான் வாங்குவேன். ஸோ அதே மாதிரி இதுவும் நீங்கள் ஸ்கின் டைப் ஏற்ற மாதிரி வாங்கணும். பிகாஸ் ஆயிலி ஸ்கின் இருந்தீங்கன்னா நான் காம்பனோஜெனிக் சன்ஸ்க்ரீன் நீங்கள் வாங்கணும். ஸோ அதெல்லாம் நான் ஃபியூச்சர் வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த ஸ்டெப் என்னென்னா ஸ்கின் கன்சர்னுக்கு இப்போ வந்துடுவோம். நாங்கள் எழுதி வச்சேன் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 7-8 அந்த கன்சர்ன்ஸ் எல்லாம் வந்து இப்போ பார்த்துடலாம். அதில் வந்து சிலது பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷன், அன்இவன் ஸ்கின் டோன், சன் டன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து வந்து ஸ்கின் பிரைட்டனிங் கேட்டகரியில் வருது. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஆல்ஃபா ஆர்பியூட்டினோ இல்லை விட்டமின் சியோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நான் வந்து வாங்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இதை பற்றியும் நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதாவது உங்களுக்கு டிஸ்கலரேஷன் அந்த கேட்டகரியில் எது இருந்தாலும் டார்க் ஸ்பாட்ஸு பிக்மெண்டேஷன் அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்கின் டெக்ஸ்சரும் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ், இது வந்து இதுக்கு வந்து என்ன சொல்கிறது எக்ஸ்போலியேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து எந்த எக்ஸ்போலியேஷன் யூஸ் பண்ணுறதில்ல, பட் நான் வந்து கிளைகோலிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிடு அண்ட் பிஹெச்ஏ இது மூணும் இன்கார்பரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அது ஸ்கின் டெக்ஸ்சருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆசிட்ஸ் பற்றி தெரியலன்னா அதை பற்றியும் வீடியோ பண்ணியிருக்கேன், பாருங்கள். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிலியா இருக்கு இல்லையா, மிலியாவுக்கு வந்து ரெட்டினாய்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டினாய்டும் நான் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ சூஸ் பண்ணி வச்சுருக்கேன், பட் நான் வாங்குறேனா இல்லையான்ட்டு வீடியோ எண்டில் தான் தெரியும். அண்ட் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ராடக்ட்டை ஃபில்டர் பண்ணுறேன். எப்படி ஃபில்டர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்க்குறேன். இன்சிடி கோடரில் போட்டு எல்லாத்தோடைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் செக் பண்ணி அதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் ஓகேவாக இருக்கணும், என் ஸ்கின்னுக்கு வந்து அது வந்து சூட்டபிளாக இருக்கணும். அதுபடி பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வாஷில் வந்து சிம்பிள் ரெஃப்ரெஷிங் ஃபேஸ் வாஷ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். மாய்ஸ்சரைசரில் பார்த்திங்கன்னா அதே சிம்பிளில் வந்து லைட் மாய்ஸ்சரைசர் இருக்கும். பிகாஸ் வந்து எனக்கு ஆயிலே இருக்கனால லைட்டாக இருந்தால் போதும். அதோட இன்க்ரீடியன்ஸும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது அண்ட் அஃபோர்டபுள் டூ. அண்ட் சன்ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பெல்லோ ஃபோட்டோ ஸ்டேபிள் அப்படின்ற சன்ஸ்க்ரீன் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஐ மீன் ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் வந்து இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் செக் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் ப்ராடக்ட் ஃபில்டர் பண்ணிங்கன்னா அது மூணுக்குள்ளே கம்பேரிசன் பண்ணணும் நீங்கள் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கம்பேர் பண்ணி எனக்கு இது வந்து ஓகேவாக இருந்துச்சு, ஸோ நான் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அர்பியூட்டின் வாங்கலாமா, விட்டமின் சி வாங்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு விட்டமின் சி வாங்குற அளவுக்கு இப்போ பட்ஜெட் இல்லை, ஸோ அர்பியூட்டின் நான் வாங்கிடுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டினோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சூஸ் பண்ணி வச்சுருந்தேன், ரெட்டினோ ஏன்னு அப்புறம் ட்ரெட்டின்னு சொல்லிட்டு ஒன்று. ஸோ நான் வந்து ட்ரெட்டின் 0.025 அப்படின்னு ஒரு க்ரீம் இருக்குது, ஸோ அதை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் தட்ஸ் வெரி சேஃப், பிகாஸ் லோ பர்சன்டேஜில் இருக்குது அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ண போகிற ரெட்டினால், ஸோ அதனால் நான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து எக்ஸ்ஃபோலியேஷனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து தனித்தனியாக மூணு வாங்கலாம்னு நினச்சேன். ஏஹெச்ஏக்கு தனியாக ஒன்று, பிஹெச்ஏக்கு தனியாக சீரம் ஒன்று, பிஹெச்ஏக்கு தனியாக, அப்படி மூணு வாங்கினேன்னா அதுக்கு மட்டுமே பட்ஜெட் எனக்கு 1000 மேலே போயிடும். ஸோ அதனால நான் அது வாங்கலை. அதுக்கு பொதுவாக மூணு சேர்ந்த மாதிரி மினிமலிஸ்டில் இருக்க ப்ராடக்டில் வந்து நான் எக்ஸ்ஃபோலியேட்டிங் பீல் வந்து வாங்குகிறேன். ரெட்டினால் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்கள் இங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ரெட்டினோவில் எந்த க்ரீம் வாங்கினீங்கனாலும் அதில் வந்து எவ்வளோ பர்சன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதர் திங்ஸ் வேறு என்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இப்போது இது எல்லாத்தையும் நான் வந்து நோட் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டேன். ஸோ எதுக்கு என்ன வாங்க போகிறேன், ஃபேஸ் வாஷ் என்ன வாங்க போகிறேன், மாய்ஸ்சரைசர் என்ன வாங்க போகிறேன், சீரம்ஸில் நான் எது வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து எழுதி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்றத வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன். பிகாஸ் எல்லாருக்கும் எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கணும்னு ஆசையாக இருக்கும், நானும் அதே மாதிரி தான். ஸோ நான் வந்து நியூட்ரிஜினா ஹைட்ரோ பூஸ்ட் மாய்ஸ்சரைசர் வாங்கணும்னு நினச்சேன், பட் எனக்கு பட்ஜெட் பற்றி வாங்கலை. அதே மாதிரி ஆல்ஃபா பியூட்டின் வாங்கணும்னு நினச்சேன், பட் அது வாங்கியிருப்பேன்.
ரெட்டினாவில் சீரம் வாங்கணும்னு நினச்சிருப்பேன். ஹைலரானிக் ஆசிட்க்கு தனியாக சீரம், பிஹெச்ல டோனர் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பேன். பட் அதெல்லாமே வந்து நான் வாங்காமல் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுதான் என்னோடய ஃபைனலைசிங் ப்ராடக்ட்ஸு. இந்த எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே வந்து பாட்டிலில் வர மாதிரி, ஒரே பீலாக வர மாதிரி வாங்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பட்ஜெட் அலோகேஷன் சொல்லிடுறேன். நான் பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, அந்த 5100 போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. நான் அப்படி தனித்தனியாக வாங்கியிருந்தேன்னா எனக்கு 5100 வரைக்கும் வந்திருக்கும். இதே வந்து நான் இப்போ மேலே நான் என்னோடய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கியிருக்கனால 2500 கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். இதில் ஒவ்வொருக்கும் தனித்தனி சீரம்ஸாக நான் வாங்காமல் நான் வந்து அபியூட்டின்லேயே பார்த்தீங்கன்னா அது கூட ஹைலரானிக் ஆசிட் வரும். ஸோ எனக்கு இப்போ ரெண்டு இன்க்ரீடியன்ட் ஒரே ப்ராடக்டில் வந்துருச்சு. இப்படி தான் சேவ் பண்ணணும். அதே மாதிரி இப்படி தான் ஏஹெச்ஏ பிஹெச்ஏ பிஹெச்ஏ தனித்தனியாக வாங்காமல் மூணு சேர்ந்த மாதிரி ஒரே இதில் இருக்க மாதிரி நான் வாங்கிட்டேன். ஸோ இப்படி தான் உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கணும். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து உங்களுக்கு ஸ்கின் கேர் நாலேஜ் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஒரு ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் மணி மேட்டர்ஸ். நமக்கு வந்து காசு போட்டு ஒரு இது வாங்கி நம்ம அப்ளை பண்ணி அது எஃபெக்டிவாக இல்லைன்னா நெக்ஸ்ட்டு திரும்ப நம்ம ஒரு ஸ்கின் கேரில் காசு போடவே மனசு வராது. ஸோ சூஸிங் த ப்ராடக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்படி தான் ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார்